ஐன்ஸ்டீன் கோஎஃபிஷியன்ட் ஏ அண்ட் பி, இதை வந்து நம்ம இப்போ டெரைவ் பண்ணணும். இப்போ டெரைவ் பண்ணுறதுக்கு முன்னாடி நாம போல்ஸ்மேன் டிஸ்ட்ரிபியூஷன் லா, நாம பற்றி ஃபர்ஸ்ட் நாம தெரிஞ்சிருக்கணும். போல்ஸ்மேன் டிஸ்ட்ரிபியூஷன் லா அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் டூ எனர்ஜி ஸ்டேட், இ நாட் ரெப்ரசன்ட் கிரவுண்ட் ஸ்டேட் எனர்ஜி, ஈஸ்ட் ரெப்ரசன்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட் எனர்ஜி லெவல், ரைட். இப்போ என் நாட் ரெப்ரசன்ட் நம்பர் ஆஃப் ஆட்டம் இன் தி கிரவுண்ட் ஸ்டேட், என் ரெப்ரசன்ட் நம்பர் ஆஃப் ஆட்டம் இன் தி எக்ஸைட்டட் ஸ்டேட். இப்படி இருக்கும்போது போல்ஸ்மேன் டிஸ்ட்ரிபியூஷன் லா கொடுத்துருக்காரு, அதாவது நம்பர் ஆஃப் ஆட்டம் இன் தி எக்ஸைட்டட் ஸ்டேட் இஸ் ஈக்குவல் டு என் நாட் இன்டு எக்ஸ்பான்ஷியல் மைனஸ் இ மைனஸ் இ நாட் பை கேபிடி. ஓகே, இந்த இ நாட்டுங்கும் போது இந்த எனர்ஜி கிரவுண்ட் ஸ்டேட்ல அந்த எனர்ஜி வந்து என்ன இருந்தது, ஜீரோவில் இருக்கும் போது என்சிக்குள் என் நாட் எக்ஸ்பான்ஷியல் மைனஸ் இ மைனஸ் இ நாட் பை கேபிடி. இ நாட்டுங்கிறது எனர்ஜி இன் கிரவுண்ட் ஸ்டேட், இங்கிறது எனர்ஜி லெவல் அட் எக்ஸைட்டட் ஸ்டேட், ரைட். இப்போ இ நாட் வேலை நம்ம ஜீரோனு வச்சு, கிரவுண்ட் ஸ்டேட் ஜீரோ, அப்போ டிகேஸ் நம்பலாம் என்ஸ் ஈக்குவல் டு என் நாட் இன்ட்டு எக்ஸ்பான்ஷியல் மைனஸ் இ பை கேபிடி. இப்போ இன் திஸ் கேஸ்க்கு வந்து என்ஸ் ஈக்குவல் என் நாட் இன்ட்டு எக்ஸ்பான்ஷியல் மைனஸ் இ பை கேபிடி. இது மாதிரி எனர்ஜி கிரவுண்ட் ஸ்டேட் இ நாட்டும் எக்ஸைட்டட் ஸ்டேட் எனர்ஜி இருக்கும்போது போல்ஸ்மேன் டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி இருந்தாலும் என்ஸ் ஈக்குவல் என் நாட் இன்ட்டு எக்ஸ்பான்ஷியல் மைனஸ் இ பை கேபிடி. பட் நாம் எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னா, நாம் எடுத்துக்கிட்ட எனர்ஜி கிரவுண்ட் ஸ்டேட் எனர்ஜி இ ஒன்னும் எக்ஸைட்டட் ஸ்டேட்டோட எனர்ஜி இ டூ, அதே மாதிரி நம்பர் ஆஃப் ஆட்டம் இன் தி கிரவுண்ட் ஸ்டேட் இஸ் என் ஒன், நம்பர் ஆஃப் ஆட்டம் இன் தி எக்ஸைட்டட் ஸ்டேட் இஸ் என் டூ. அப்படி இருக்கும்போது போல்ஸ்மேன் டிஸ்ட்ரிபியூஷன்லாம் எப்படி இருந்தாலும் போல்ஸ்மேன் டிஸ்ட்ரிபியூஷன்லாம் அதாவது இங்கே என், அதாவது என்னங்கிறது இங்கே எக்ஸைட்டட் ஸ்டேட். இப்போ இன் திஸ் கேஸ்க்கு என்ன வரும், என் டூ equal to n at balangana n1 into expansion minus e2 minus e1 by kbt, e2 minus e1 or n1 by n2 epdilingna n1 by n2, n1 by n2 konda idu inda side vanda 1 by expansion of minus e2 minus e1 by போட்டோன் எனர்ஜி கச்சினியும் சொல்லுவோம் வந்து எழுதலாம். இப்போ என் ஒன் பை என் டூ சீக்குவல் டு என் ஒன் பை என் டூ சீக்குவல் டு எக்ஸ்பான்ஷியல் ஹெச் நியூ பை கேபிடி. திஸ் ஈக்வஸ் நம்பர் ஒன், ரைட். நெக்ஸ்ட்டு இப்போ ஒரு ஏட், இந்த ஏட்டத்தை வந்து நம்ம எக்ஸ்போஸ் டு லைட், லைட்டுக்கு வந்து ஏட்டத்தை வந்து எக்ஸ்போஸ் டு லைட் கொடுக்கும்போது நாங்கள் த்ரீ டிஃப்ரெண்ட் process takes place. அது என்னென்ன டிஃப்ரெண்ட் ப்ராசஸ், ஃபர்ஸ்ட் ஸ்டிமுலேட்டட் அப்சார்ப்ஷன், ஸ்டிமுலேட்டட் அப்சார்ப்ஷன் நான் ஆல்ரெடி சொல்லிக்கிறேன். இது வந்து இ ஒன், இப்போ இ டூ, என் ஒன் இஸ் நம்பர் ஆஃப் ஆட்டம் தி கிரவுண்ட் ஸ்டேட், என் டூ இஸ் நம்பர் ஆஃப் ஆட்டம் தி எக்ஸைட் ஸ்டேட். ஸ்டிமுலேட்டட் அப்சார்ப்ஷன் இங்கே என்ன இருக்கும், கிரவுண்ட் ஸ்டேட்ல பார்த்தோன்னா இப்போ கேட்ட இருக்கும். இப்போ ஒரு போட்டான் எனர்ஜி நான் வந்து கச்சினியூ அப்படிங்கிற ஒரு போட்டான் எனர்ஜி நான் வந்து இங்கே இன்சென்ட் பண்ணேன் அப்படின்னா, கொடுத்தேன் அப்படின்னா, இந்த ஆட்டை என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த கச்சினியூங்கிற ஒரு போட்டான் எனர்ஜி அப்சர்வ் பண்ணிக்கிட்டு எங்கே போயிடும், எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு போயிடும், எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு போயிடும். இப்போ இது இ ஒன் இ டூ தென் என் ஒன் அண்டு என் டூ. ஓகே, இது வந்து என்னது, பிஃபோர் அப்சார்ப்ஷன், இது ஆஃப்டர் அப்சார்ப்ஷன். அந்த ஏட்டம் என்னாகும்,
அந்த போட்டோ எனர்ஜி அப்சர்வ் பண்ணிட்டு எக்ஸைட்டட் ஸ்டேட் போயிடும். இப்ப நம்பர் ஆஃப் டிரான்சிஷன் அக்கரிங், அதாவது NAB represent number of transition in stimulated absorption. NAB is directly proportional to, is equal N1, அதாவது number of photon in the ground state Q, எவ்வளவு photon energy instant, எவ்வளவு photon energy கொடுத்துங்கிறது, number of photon instant in ground state, then time interval delta T சொல்லிக்கிறோம். ரைட், நம்பர் ஆஃப் பிளான்ஸ் அக்கரிங் பேர் யூனிட் டைம் கண்டுபிடிக்கும் போது என்ன ஆயிரும், டெல்டா டி பை டெல்டா டி பை பேர் யூனிட் டைம் டெல்டா டி, அப்ப டெல்டா டி டெல்டா டைம் கேன்சல் ஆயிரும். அப்ப NAB இஸ் ஈக்குவல் டு இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு N ஆன் Q இன்ட்டு மட்டும்தான் வரும். ரைட், இந்த ப்ரொபோஷனல் ரிமூவ் பண்றதுக்கு என்ன பண்ணும், கான்ஸ்டன்ட் NAB இஸ் ஈக்குவல் டு N1 இன்ட்டு P1 2 இன்ட்டு Q. ரைட், P1 to represent and the constant, and the constant. Yeah, P1 to report to come na, subscript 1 to means the transition from ground state to excited state nala, 1 to mention pani gram. By the only equation number 1. If I know another the number of atom the ground state, P1 to represent the constant, the subscript 1 to represent transition from ground state to excited state. Q ngarade, நம்பர் ஆஃப் இன்ஸ்டன்ட் போட்டான், எவ்வளவு போட்டான் இன்ஸ்டன்ட் பண்ணது, அது கியூ. ரைட், இன்னொன்று என்ன ஆகும், இந்த நேச்சர் ஆஃப் ஆட்டம் என்னாது, நேச்சர் ஆஃப் ஆட்டம் வந்து என்ன, நம்ப நேரம் வந்தாங்க இருக்காது, எக்ஸைட்டட் ஸ்டேட்ல வராது, அது என்ன பண்ணும், எமிட் பண்ண பார்க்கும். இந்த டூ டிஃப்ரெண்ட் வேவ்ல வந்து என்ன பண்ணலாம், எமிட் பண்ணலாம். எந்த எனர்ஜியும் அப்ளை பண்ணாதான் அந்த ஆட்டம் வந்து கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு வந்துச்சுன்னா அது என்ன சொல்லுவோம், ஸ்பான்டேனியஸ் எமிஷன். எனர்ஜி அப்ளை பண்ணி அது கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு வந்துச்சுன்னா அது என்ன சொல்லுவோம், stimulated emission. Right, ஏதாவது நான் எனர்ஜி ஒன்று அப்ளை பண்ண, அங்கிருக்கு எனர்ஜிக்கு எந்த எனர்ஜி அப்ளை பண்ணாது, நேச்சர் ஆஃப் என்ன வந்து கிரவுண்ட் ஸ்டேட்க்கு வந்துட்டு, அந்த ஆட்டம் வந்து கிரவுண்ட் ஸ்டேட்க்கு வந்தபோது ஆல்ரெடி அப்சர்வ் பண்ணிச்சு போச்சுல, அந்த போட்டான என்ன பண்ணிடும், எமிட் பண்ணிடும். இப்போ நம்பர் ஆஃப் டிரான்சிஷன் அக்கரிங் பேர் யூனிட் டைம் என்ன வரும், NSP, எஸ்பி மீன்ஸ் ஸ்பான்டேனியஸ் எமிஷன், இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு பேர் யூனிட் டைம். நம்பர் ஆஃப் டிரான்சிஷன் அக்கரிங் பேர் யூனிட் டைம் NSP இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு only N2. N2ங்கிறது என்னது, நம்பர் ஆஃப் ஆட்டம் இன் தி எக்ஸைட்டட் ஸ்டேட். ரிமூவ் தி ப்ரொபோஷனல், NSP இஸ் ஈக்குவல் டு N2 இன்ட்டு A21. இது ப்ரொபோஷனல் கான்ஸ்டன்ட் A21. 2-1 ரெப்ரசன்ட் த ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் எக்ஸைட்டட் ஸ்டேட் டு கிரவுண்ட் ஸ்டேட். திஸ் ஈக்குவல் நம்பர் 3 மென்ஷன் பண்ணிக்கலாம். ரைட், நெக்ஸ்ட் ஸ்டிமுலேட்டட் எமிஷன். ரைட், இப்ப ஏதாவது நான் ஒரு போட்டான் அப்ளை பண்ண, ஒரு போட்டான் எனர்ஜி நான் கொடுக்கும் போது அந்த ஆட்டம் என்னது கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு வந்தது அப்படின்னா, கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு வரும்போது என்ன பண்ணோம்னா, ஆல்ரெடி அப்சர்வ் பண்ண போட்டான் பிளஸ் நாம இங்க அப்ளை பண்ண போட்டான், ரெண்டு போட்டான் என்ன ஆயிரும், 2 போட்டான் இது வந்து எமிட் பண்ணிடும். அப்ப நம்பர் ஆஃப் டிரான்சிஷன் அக்கரிங் பர் யூனிட் டைம் இன் ஸ்டிமுலேட்டட் எமிஷன்ஸ் ஈக்குவல் டு NST ரெப்ரசன்ட் ஸ்டிமுலேட்டட் எமிஷன் பர் யூனிட் டைம், இது டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு N2 into Q. Per unit time nala delta T varadu. N2 into Q. N2 represent number of atom in the excited state. Q represent number of photon instant in the excited state. Evalu photon inga vandu apply panna and atom ground state ku varadu. Adha Q. Appa NST is equal to remove the proportional introducing constant. Appa N2 P21 into Q. Then P21 is constant, 2-1 represent the transition from excited state to ground state. It is equation number 3. Right. At equilibrium condition, the upward transition is equal to downward transition. Upward transition is only simulated absorption of the upward transition, simulated emission and spontaneous emission is downward transition. அப்ப ஈக்குவல் பிரீம் கண்டிஷன் அப்பர் டான்ஸ் NAB இஸ் ஈக்குவல் டு
டவுன் வேர் டென்ஷன் என்எஸ்பி பிளஸ் ஸ்பான்டேனியஸ் எமிஷன் பிளஸ் ஸ்டிமுலேட்டட் எமிஷன். ரைட், என்ஏபி வேல்யூ டெரிவேட் பண்ணது என்ன வேல்யூ, என் ஒன் இன்டு பி ஒன் டு கியூ சீக்வல் டு என்எஸ்பி வேல்யூ என் டூ இன்டு ஏ டூ ஒன் பிளஸ் என்எஸ்டி வேல்யூ என்எஸ் வேல்யூ என் டூ இன்டு பி டூ ஒன் இன்டு கியூ. ரைட், நெக்ஸ்ட் இந்த என் டூ பி டூ ஒன் கியூ டைம் வந்து இந்த சைடு கொண்டு வந்துடுறேன். அப்ப என்ன வரும், என் டூ இன்டு ஏ டூ ஒன் சீக்வல் டு என் டூ இன்டு ஏ டூ ஒன் சீக்வல் டு என் ஒன் பி ஒன் டு கியூ மைனஸ் என் டூ பி டூ ஒன் இன்டு கியூ என் டூ இன்டு ஏ டூ ஒன் சீக்வல் டு இதில் எந்த டேம் வந்து காமனாக இருக்குது, கியூங்கிற டேம் டேம் வந்து காமனாக இருக்குது, காமனாக வெளியே எடுத்தோம்னா என் ஒன் பி ஒன் டூ மைனஸ் என் டூ பி டூ ஒன். ரைட், இதில் வாட் இஸ் கியூ, கியூ சீக்வல் டு கியூ மட்டும் வந்தால் இந்த டேம் இந்த சைடு வந்தால் டினாமேட்டர் வந்துடும். இப்போ என் டூ ஏ டூ ஒன் டிவைட் பை என் ஒன் பி ஒன் டூ மைனஸ் என் டூ பி டூ ஒன். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன், இந்த ஆல் டேர்ம்ஸ் எல்லா டேர்ம்ஸும் என்ன பண்ணுறேன்னா டிவைடிங் பை என் டூ பி டூ ஒன். எல்லா டேர்ம்ஸையும் ஒரு வேல்யூ டிவைட் பண்ணணும், அந்த வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகுது. அதனால் டிவைடட் பை ஆல் த டேர்ம்ஸ் டிவைடட் பை என் டூ பி டூ ஒன். அப்போ டிவைட் பண்ணால் ஆல் த டேர்ம்ஸ் டிவைடட் பை என் டூ பி டூ ஒன் டிவைட் பண்ணோம்னா கியூ சீக்வல் டு என்ன வரும், என் டூ ஏ டூ ஒன் பை என் டூ பி டூ ஒன். இந்த டேம் டிவைட் பண்ணிட்டேன் என் டூ பி டூ ஒன்னில் இன்டூ ஒன் பை ஒன் பை இந்த டேமே அதே மாதிரி என் டூ பி டூ ஒன்னால் டிவைட் பண்ணால் என் ஒன் பி ஒன் டூ டிவைட் பை என் டூ பி டூ ஒன் மைனஸ் மைனஸ் என் டூ பி டூ ஒன் டிவைட் பை என் டூ பி டூ ஒன். ரைட்டு, பேர் கேன்சல் ஆகும். இதில் இந்த என் டூ என் டூ கேன்சல், இந்த என் டூ பி டூ ஒன் என் டூ பி டூ ஒன் கேன்சல். தென் கியூ சீக்வல் டு ஏ டூ ஒன் பை பி டூ ஒன் இன்டூ ஒன் பை ஒன் பை பி ஒன் டூ பை பி டூ ஒன் இன்ட்டு என் ஒன் பை என் டூ மைனஸ் ஒன் என் ஒன் பை என் டூ வேல்யூ போல்ஸ்மேன் டிஸ்ட்ரிபியூஷன் யூஸ் பண்ணிக்கிறோம். அது வேல்யூ எக்ஸ்பான்சல் கச்சினோ பை கேபிடி. தென் கியூ சீக்வல் டு ஏ டூ ஒன் பை பி டூ ஒன் இன்ட்டு ஒன் பை பி ஒன் டூ பை பி டூ ஒன் எக்ஸ்பான்சல் ஹெச்னியூ பை கேபிடி மைனஸ் ஒன். ஓகே, என் ஒன் பை என் டூ வேல்யூஸ் எக்ஸ்பான்சல் ஹெச்னியூ பை கேபிடி மைனஸ் ஒன். ரைட், திஸ் இஸ் தி கியூ வேல்யூ. திஸ் வேல்யூ இஸ் அக்ரி வித் தி பிளாங்க்ஸ் ரேடியஸ்ல, அந்த பிளாங்க்ஸ் ரேடியஸ்லாவுக்கு இந்த வேல்யூ வந்து அக்ரி ஆகுது. அதை வந்து அப்போ அந்த ஈக்குவேஷன் இதையும் அதையும் என்ன பண்ணலாம், நம்ம ஈக்குவேட் பண்ணலாம். ஓகே, திஸ் வேல்யூஸ் அக்ரி வித் தி பிளாங்க்ஸ் ரேடியஸ்னா பிளாங்க்ஸ் ரேடியஸ்னா கியூ சீக்வல் டு எயிட் பை ஹெச்னியூ கியூப் பை சி கியூப் இன்ட்டு ஒன் பை எக்ஸ்பான்சியல் ஹெச்னியூ பை கேபிடி மைனஸ் ஒன். ஓகே, இந்த வேல்யூ வந்து இதுக்கு அக்ரி ஆகுது. அப்போ இதை ரெண்டையும் நம்ம என்ன பண்ணலாம், ஈக்வேட் பண்ணலாம். ஈக்வேட் பண்ணோம்னா ஃபஸ்ட்டு இதை ஈக்வேட் பண்ணோம். இங்கே பார்த்தோம்னா எக்ஸ்பான்சல் கச்சினியூ பை கேபிடி மைனஸ் ஒன் ஒன் இன்ட்டு எக்ஸ்பான்சல் கச்சினியூ கேபிடி மைனஸ் ஒன். இங்கே பி ஒன் டூ பை பி டூ ஒன்ட்டு எக்ஸ்பான்சல் கச்சினியூ பை கேபிடி. அப்போ நம்ம எப்படி எழுதிக்கலாம், பி ஒன் டூ பை பி டூ ஒன் சீக்குவல் நம்ம என்ன எழுதிக்கலாம், ஒன் இல்லை, இங்கே ஒன் இன்ட்டு எக்ஸ்பான்சல் கச்சினியூ பை கேபிடி. பட் இங்கே பி ஒன் டூ பை பி டூ ஒன் சீக்குவல் டு எக்ஸ்பான்சல் கச்சினியூ பை
KBT. இங்க ஒன்னுக்கு பதிலாங்க பி ஒன் டூ பை பி டூ ஒன் இருக்குது. அப்போ ஒன்ஸ் ஈக்குவல் டு என்ன பி ஒன் டூ பை பி டூ ஒன். அப்போ தென் பி ஒன் டூ ஈக்குவல் டு என்ன எழுதிக்கலாம் பி டூன்னு எழுதிக்கலாம். அதே சிமிலர்லி இங்க பாத்தீங்கன்னா எயிட் பை ஹெச் நியூ கியூப் பை சி கியூப். இங்க என்ன இருக்குது ஏ டூ ஒன் பை பி டூ. அப்ப ஏ டூ ஒன் பை பி டூ ஒன் ஈக்குவல் எதுக்கு ஈக்குவல் எயிட் பை ஹெச் நியூ பை சி கியூப் எழுதிக்கலாம். ஏ டூ ஒன் பை பி டூ ஒன் ஈக்குவல் டு எயிட் பை ஹெச் நியூ கியூப் பை சி கியூப். திஸ் இஸ் தி ஐன்ஸ்டீன் கோஎஃபிஷியன்ட். ஏ டூ ஒன் பை பி டூ ஒன் ஈக்குவல் எயிட் பை ஹெச் நியூ கியூப் பை சி கியூப். ரைட். இதுல பாத்தா பி ஒன் டூ ஈக்குவல் டு பி டூ ஒன். அப்படின்னா என்னது இது பி ஒன் டூ மீன்ஸ் என்னது அப்சார்ப்ஷன் ஸ்டிமுலேட்டட் அப்சார்ப்ஷன். இது வந்து ஸ்டிமுலேட்டட் எமிஷன். அப்ப என்னது ஸ்டிமுலேட்டட் எமிஷன் ரேட் இஸ் ஈக்குவல் டு ஸ்டிமுலேட்டட் எமிஷன் ரேட் இஸ் ஈக்குவல் டு ஸ்டிமுலேட்டட் அப்சார்ப்ஷன் ரேட் சொல்லலாம். இது என்ன பி ஒன் டூங்கிறது என்னது எதனுடைய கான்ஸ்டன்ட் ஸ்டிமுலேட்டட் அப்சார்ப்ஷனுடைய கான்ஸ்டன்ட். பி டூ ஒன்ங்கிறது ஸ்டிமுலேட்டட் எமிஷனுடைய கான்ஸ்டன்ட். அப்ப என்ன சொல்லலாம் stimulated absorption rate per atom is equal to stimulated emission per atom அப்படின மீனிங். ஓகே இது ஏ டூ ஒன் பை பி டூ ஒன்ஸ் ஈக்குவல் டு எயிட் பை ஹெச் நியூ பை சி கியூப். இதுதான் வந்து என்ன சொல்லுவோம் ஐன்ஸ்டீன் கோஎஃபிஷியன்ட் ஏ அண்ட் பி. வந்து நம்ம எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலாம் கான்செப்ட் ஆஃப் லேசர் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஓகே லேசர் அப்படின்னா லைட் ஆம்பிளிபிகேஷன் பை ஸ்டிமுலேட்டட் எமிஷன் ஆஃப் ரேடியஸ் சொல்லலாம். இது எப்படி கான்செப்ட் ஆஃப் லேசர் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். சப்போஸ் இப்போ ஒன் போட்டான். இந்த போட்டான் என்ன பண்ணோம் ஸ்டிமுலேட் ஆகும். ஒன் போட்டாங்கிறது என்ன ஆகும் கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு வரும்போது என்ன ஆகுது ஒன்னுங்கிறது என்ன ஆகுது டூ ஆகுது. இந்த டூ இந்த டூவில் இது வந்து என்னாகும் இது டூ இது என்னாகும் ப்ரொடியூசன் டூ டூ போட்டான்ஸ். தென் இது திருப்பியும் டூ. தென் அகைன் இது டூ இது டூ இது டூ. இந்த மாதிரி இது ஒவ்வொன்று இதே மாதிரி என்னது கண்டினியூஸா செயின் ரியாக்ஷன் மாதிரி போயிட்டு. இதான் என்ன சொல்லுவோம் கான்செப்ட் ஆஃப் லேசர் அதாவது ஸ்டிமுலேஷன் ஸ்டிமுலேஷன் ஆகிட்டே போறது. இதான் சொல்லலாம் ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி கண்டினியூஸா போறது. என்ன சொல்லலாம் இப்போ ஒரு போட்டான் வந்து என்னாகும் எமிட் டூ போட்டான். இந்த டூ போட்டான் எமிட் ஃபோர் போட்டான். ஃபோர் போட்டான் எமிட் எயிட் போட்டான். இது மாதிரி செயின் ரியாக்ஷன் மாதிரி கண்டினியூஸா போறது. என்ன சொல்லுவோம் கான்செப்ட் ஆஃப் லேசர். பாப்புலேஷன் இன்வெர்ஷன்னா ஃபர்ஸ்ட் நார்மலாக எடுத்துக்கணும். இது வந்து கிரவுண்ட் ஸ்டேட் எனர்ஜி இது எக்ஸைட்டட் ஸ்டேட் எனர்ஜி. என் ஒன் ரெப்ரசன்ட் நம்பர் ஆஃப் ஆட்டம் இன் தி கிரவுண்ட் ஸ்டேட். என் டூ ரெப்ரசன்ட் நம்பர் ஆஃப் ஆட்டம் இன் தி எக்ஸைட்டட் ஸ்டேட். நார்மலாக பார்த்தோம்னா நம்பர் ஆஃப் ஆட்டம் வந்து எதில் அதிகமாக இருக்கும்னா கிரவுண்ட் ஸ்டேட்ல அதிகமாக இருக்கும். இது மாதிரி கிரவுண்ட் ஸ்டேட்ல வந்து ஆட்டம் அதிகமாக இருக்கும். ரைட். என் டூவில் வந்து ஆட்டம் லோவாக இருக்கும். இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா என் ஒன் இஸ் கிரேட்டர் தான் என் டூவாக இருக்கும். பட் பாப்புலேஷன் இன்வெர்ஷன் அப்படின்னா நம்பர் ஆஃப் ஆட்டம் இன் தி எக்ஸைட்டட் ஸ்டேட் இஸ் கிரேட்டர் தான் நம்பர் ஆஃப் ஆட்டம் இன் தி கிரவுண்ட் ஸ்டேட். அதாவது என் ஒன் இஸ் சாரி அதாவது என் டூ இஸ் கிரேட்டர் தான் என் ஒன் இருக்கும். என் டூ இஸ் கிரேட்டர் தான் என் ஒன். அதாவது நம்பர் ஆஃப் ஆட்டம் இன் தி எக்ஸைட்டட் ஸ்டேட் இஸ் கிரேட்டர் தான் நம்பர் ஆஃப் ஆட்டம் இன் தி கிரவுண்ட் ஸ்டேட். அப்போ என்ன பண்ணோன்னா இங்கே இருக்கிற ஆட்டம்லாம் கிரவுண்ட் ஸ்டேட்ல இருக்கிற ஆட்டம்லாம் எங்கே போகணும் எக்ஸைட்டட் ஸ்டேட் போகணும். அதிகமாக எக்ஸைட்டட் ஸ்டேட்டில் அதிகமாக இருந்தால் தான் அது என்ன சொல்லுவோம் பாப்புலேஷன் இன்வெர்ஷன். எப்படி வந்து ஏட்டம் வந்து இங்கே எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு போகிறதுக்கு என்ன நம்ம என்ன பண்ணலாம் எப்படி இங்கிற ஏட்டம் வந்து எக்ஸைட் ஸ்டேட்டுக்கு போவோம். ஏதாவது நம்ம ஒரு எனர்ஜி ஏதாவது அப்ளை பண்ணோம்னா தான் இங்கிருந்து ஏட்டம் என்ன ஆகும் எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு மூவ் ஆகும். அது மாதிரி அப்ளை பண்ணுற எனர்ஜிக்கு பேர் தான் என்ன சொல்லுவோம் பம்பிங் மெத்தட். பாப்புலேஷன் இன்வெர்ஷன் என்ன மீனிங் நம்பர் ஆஃப் ஏட்டம் இன் தி எக்ஸைட்டட் ஸ்டேட் இஸ் கிரேட்டர் தான் நம்பர் ஆஃப் ஏட்டம் இன் தி கிரவுண்ட் ஸ்டேட் தட் இஸ் N2 is greater than N1. இதுதான் என்ன சொல்லுவோம் பாப்புலேஷன் இன்வெர்ஷன். இந்த பாப்புலேஷன் இன்வெர்ஷன் அச்சீவ் பண்றதுக்காக நாம ஒரு ஆர்டிபிஷியல் ப்ராசஸ் செய்யறதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவோம் பம்பிங் மெத்தட். ரைட். என்னென்ன பம்பிங் மெத்தட் இருக்குது டிஃபரெண்ட் டைப் ஆஃப் பம்பிங். ஒன் இஸ் தி ஆப்டிக்கல் பம்பிங். செகண்ட் டைரக்ட் எலக்ட்ரான் எக்ஸிடேஷன். தேர்ட் இன் எலாஸ்டிக் ஏட்டம்
pollution. Fourth, direct conversion. Fifth, chemical method. Okay, இது டிஃபரெண்ட் டைப் ஆஃப் பம்பிங் மெத்தட்ல. இது பம்பிங் பண்ண நம்ம என்ன பண்ணலாம், கிரவுண்ட் செட்ல இருக்கிற ஆட்டம் வந்து எக்ஸைஸ் செட் போறதுக்கு இந்த மெத்தட் யூஸ் பண்ணி பண்ணலாம். ரைட், அப்போ நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒவ்வொன்றா டிஸ்கஸ் பண்ணலாம். ஆப்டிகல் பம்பிங் அப்படின்னா என்ன? ரைட், இப்போ என்ன, அது கிரவுண்ட் செட்ல ஆட்டம் இருக்குது, அதாவது நம்ம ஏதாவது எக்ஸ்டர்னல் சோர்ஸ் யூஸ் பண்ணி, அதாவது ஆப்டிக்கல் எனர்ஜி இங்கே கொடுத்தோம் அப்படின்னா, அதாவது ஆப்டிக்கல் எனர்ஜிங்கிறது வந்து ஃபோட்டான் எனர்ஜி, அதாவது ஃபோட்டான் எனர்ஜி நான் கச்சினியும் அப்படிங்கிறது கிரவுண்ட் செட்டில் அப்ளை பண்ணால் அந்த ஆட்டம் எங்கே போயிடும், இந்த இங்கே இருக்கிற ஆட்டம்லாம் எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு போயிடும். அப்போ இந்த மெத்தட் பம்பிங் என்ன சொல்லுவோம், ஆப்டிக்கல் பம்பிங். அதாவது ஃபோட்டான் எனர்ஜி, ஃபோட்டான் எனர்ஜி கச்சினியும் அப்ளை பண்ணோம்னா இங்கே இருக்கிற ஆட்டம் என்ன பண்ணுவோம், அந்த ஃபோட்டான் எனர்ஜி அப்சர்வ் பண்ணிட்டு போட்டுது எக்ஸைட்டட் ஸ்டேட். அப்போ இப்போ ஆட்டம் வந்து என்னது, எக்ஸைட்டட் ஸ்டேட்டில் அதிகமாக வந்துச்சு, கிரவுண்ட் ஸ்டேட்டில் கம்மியாயிருச்சு. அப்போ இந்த பம்பிங் என்ன சொல்லுவோம், ஆப்டிக்கல் பம்பிங். இந்த டைப் ஆஃப் பம்பிங் எந்த டைப் ஆஃப் லேசர் யூஸ் பண்ணோம்னா, ரூபி லேசர், அண்ட் ஆன்டி ஓஏஜ் லேசர். இதுக்கெல்லாம் இந்த மாதிரி டைப் ஆஃப் பம்பிங் மெத்தட் நம்ம யூஸ் பண்ணுவோம். இதான் வந்து ஆப்டிக்கல் பம்பிங். டைரக்ட் எலக்ட்ரான் எக்ஸிடேஷன். ரைட், இது என்ன, இதை விட லார்ஜ் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்ளைட் இன் கிரவுண்ட் ஸ்டேட். இப்போ சப்போஸ் E1, E2 எனர்ஜி ஸ்டேட், நம்பர் ஆஃப் ஆட்டம் கிரவுண்ட் ஸ்டேட் N1, எக்ஸைட்டட் ஸ்டேட் இஸ் N2. என்ன பண்ண, லார்ஜ் வேல்யூ ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் நான் அப்ளை பண்ண என்னாகுனா, எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்ளை பண்ண என்ன, எலக்ட்ரிக் ஃபீல்ட் என்ன, எலக்ட்ரான். அந்த எலக்ட்ரான் என்ன பண்ணணும்னா, கொலிஷன் வித் இந்த ஆட்டம், இந்த ஆட்டம் தான் கொலிஷன் ஆகி அந்த ஆட்டம்ங்கிறது எங்கே போயிடும், எக்ஸைட்டட் ஸ்டேட் போயிடும். இந்த என்னது, லார்ஜ் வேல்யூ ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்ளை பண்ணும்போது இந்த எலக்ட்ரானா அந்த ஆட்டம் வந்து என்னாகும், கொலிஷன் ஆகி எங்கே போயிடும், எக்ஸைட்டட் ஸ்டேட். இதெல்லாம் கேஸ் ஆட்டத்துக்கெல்லாம் வந்து இது யூஸ் ஆகும். இந்த மாதிரி கேஸ் லேசருக்குலாம் இது என்ன யூஸ் பண்ணுவோம், CO2 லேசர், இதெல்லாம் இது மாதிரி டைப் ஆஃப் பம்பிங் யூஸ் பண்ணுவோம். அதாவது கை எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்ளை பண்ணோம்னா அந்த அதில் ப்ரொடியூஸ் ஆகுது எலக்ட்ரானோ இந்த ஆட்டம் என்னாகும், கொலிஷன் ஆகி ஆட்டம் கொடுத்து எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு போயிடும். இந்த டைப் ஆஃப் பம்பிங் என்ன சொல்லணும், டைரக்ட் எலக்ட்ரான் எக்ஸிடன். இது எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா, CO2 லேசர், இதெல்லாம் இந்த டைப் ஆஃப் பம்பிங் மெத்தட் நம்ம யூஸ் பண்ணுவோம். இன் எலாஸ்டிக் ஏட்டம் ஏட்டம் பொல்யூஷன். ரைட், இந்த டைப் ஆஃப் பம்பிங் எதுக்கு யூஸ் பண்ணா, டூ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஏட்டம். ஃபார் எக்ஸாம்பிள், ஏங்கிற ஒரு ஏட்டம், இது வந்து பிங்கிற ஒரு ஏட்டம். ஓகே, இது மாதிரி டூ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஏட்டத்துக்கு வந்து இது மாதிரி பம்பிங் இன் எலாஸ்டிக் ஏட்டம் கொலிஷன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணா, ஏதோ ஒரு டிஸ்சார்ஜ் டியூப் வந்து இங்கே அப்ளை பண்ணுறோம், அந்த டிஸ்சார்ஜ் டியூப்லேருந்து என்ன ப்ரொடியூஸ் ஆகும், எலக்ட்ரான். ஃபர்ஸ்ட் அந்த எலக்ட்ரான் கொலிஷன் வித் ஏங்கிற ஏட்டத்தில் வந்து கொலிஷன் ஆயிரும். கொலிஷன் ஆகி அந்த ஏங்கிற ஏட்டம் என்ன, ஆஃப்டர் கொலிஷன் ஏங்கிற ஏட்டம் எங்கே போயிடும், எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு போயிடும். ஏ ஸ்டார் கொலிஷன், அப்போ ஏ ஸ்டார் பிளஸ் அந்த எலக்ட்ரான் வந்து என்ன ஆயிரும், கிரவுண்ட் ஸ்டேட்ல. அந்த ஏ ஸ்டார் ரெப்ரசன்ட் ஏட்டம் இந்த எக்ஸைட்டட் ஸ்டேட். அடுத்தது இந்த ஏ ஸ்டாருங்கிறத எக்ஸைட்டட் ஸ்டேட்ல இந்த ஏ ஸ்டாருங்கிற ஏட்டம் த்ரூ இன் எலாஸ்டிக் ஏட்டம் கொலிஷன் மூலம் கிரவுண்ட் ஸ்டேட்ல இருக்கிற பி ஏட்டம் கூட என்னாகும், கொலிஷன் ஆகும். தட் இஸ் ஏ ஸ்டார் கொலிஷன் வித் ஏட்டம் இன் தி கிரவுண்ட் ஸ்டேட். தட் இஸ் ஈக்குவல் டு என்ன, அந்த பிங்கிறத கொலிஷன் ஆன மறுப்பு அந்த பிங்கிற ஏட்டம் எங்கே போயிடும், எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு போயிடும். பிளஸ் ஏங்கிற ஏட்டம் கிரவுண்ட் ஸ்டேட்லயே இருந்துடும். அப்போ இங்க என்ன, ஏ ரெப்ரசன்ட் ஏட்டம் இன் தி கிரவுண்ட் ஸ்டேட், ஏ ஸ்டார் ரெப்ரசன்ட் ஏட்டம் இன் தி எக்ஸைட்டட் ஸ்டேட், பி ரெப்ரசன்ட் ஏட்டம் இன் தி கிரவுண்ட் ஸ்டேட், பி ஸ்டார் ரெப்ரசன்ட் ஏட்டம் இன் தி எக்ஸைட்டட் ஸ்டேட். இதுதான் என்ன சொல்லுவோம், இன் எலாஸ்டிக் ஏட்டம் ஏட்டம் கொலிஷன். இது வந்து எந்த டைப் ஆஃப் லேசர் யூஸ் பண்ணோம்னா, ஹீலியம் நியான் லேசர். ஹீலியம் நியான் லேசருக்குலாம் இது மாதிரி டைப் ஆஃப் பம்பிங் மெத்தட் வந்து யூஸ் பண்ணுவோம்.
நெக்ஸ்ட் டைரக்ட் கன்வர்ஷன். ரைட், இந்த பம்பிங் எங்க யூஸ் பண்ணா, செமி கண்டக்டர் லேஸ்லாம் யூஸ் பண்ணுவோம். ஏதோ ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ஒரு செமி கண்டக்டர் லேஸ் யூஸ் பண்ணும், எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ஒரு செமி கண்டக்டர் லேஸ்ல அப்ளை பண்ணோம் அப்படின்னா அது என்ன ஆகும், ப்ரொடியூசர் கோல்ஸ் அண்ட் எலக்ட்ரான் ப்ரொடியூஸ் ஆகும். அந்த கோல்ஸ் அண்ட் எலக்ட்ரானால அது என்ன ஆகும், அந்த எலக்ட்ரிக்கல் எனர்ஜி டைரக்டா என்ன ஆயிரும், லைட் எனர்ஜியா கன்வெர்ட் ஆயிரும். இதுதான் என்ன சொல்லுவோம், டைரக்ட் கன்வர்ஷன். ஓகே, டைரக்ட் கன்வர்ஷனா இது செமி கண்டக்டர் லேஸ்ல யூஸ் ஆகும். அதாவது ஒரு செமி கண்டக்டர் லேசர், ஃபார் எக்ஸாம்பிள் GaAs செமி கண்டக்டர் லேசர், இதுக்கு என்ன பண்ணுவோம், அப்ளை எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்ளை பண்ணா ப்ரொடியூசிங் ஹோல்ஸ் அண்டு எலக்ட்ரான். அந்த ஹோல்ஸ் அண்டு எலக்ட்ரானால என்ன ஆகும், அந்த எலக்ட்ரிக் எனர்ஜி கன்வெர்டட் இன்டு டைரக்ட்லி கன்வெர்டட் இன்டு லைட் எனர்ஜியா கன்வெர்ட் ஆயிரும். இதுதான் என்ன சொல்லுவோம், டைரக்டா கன்வெர்ட் ஆனா டைரக்ட் கன்வெர்ஷன் மெத்தட் சொல்லுவோம். நெக்ஸ்ட் கெமிக்கல் மெத்தட். கெமிக்கல் மெத்தட்ல எப்படி வந்து நம்ம பாப்புலேஷன் இன்வெர்ஷன் அச்சீவ் பண்றது, கெமிக்கல் மெத்தட்னா சப்போஸ் இஸ் இட் E1, E2, N1, N2. ரைட், பாப்புலேஷன் அச்சீவ் பண்ணனா என்ன பண்ணுவோம், இங்க இருக்கிற ஆட்டம் எங்க போகணும், எக்ஸைட்டட் ஸ்டேட். ரைட், ஏதாவது கெமிக்கல் ரியாக்ஷனால, கெமிக்கல் ரியாக்ஷனால ஏட்டம் வந்து எக்ஸைட்டட் ஸ்டேட் போச்சுன்னா அது என்ன சொல்லுவோம், கெமிக்கல் மெத்தட், பம்பிங் மெத்தட்னு சொல்லுவோம், கெமிக்கல் பம்பிங் மெத்தட்.